இன்றைய முக்கிய செய்திகள். 100க்கும் மேற்பட்ட தங்க சுரங்க எஸ்டிபிபி செக்யூரிட்டி ஊழியர்கள் நேற்று தங்கவயல் சுவர்ணா பவன் முன்பாக தர்ணா போராட்டம் நடத்தினர். கடந்த 2001 ஆண்டு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் தங்கச் சுரங்கம் மூடப்பட்டது. இதனால் சுமார் 3500 தொழிலாளர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்தனர். இந்த சூழ்நிலையில் 200க்கும் மேற்பட்ட சுரங்க ஊழியர்களுக்கு சுரங்க சொத்துக்களை பாதுகாக்கும் செக்யூரிட்டி வேலைகள் அளிக்கப்பட்டது. 20 வருஷமாக செக்யூரிட்டி வேலை பார்த்து வந்த இவர்களை திடீரென எந்த முன் அறிவிப்பும் இல்லாமல் 2 மாதத்துக்கு முன்பு பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபகலா சசிதர் மற்றும் மாவட்ட எம்பி திரு முனுசாமியிடம் பல முறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் தொழிற்சங்க தலைவர்கள் நேற்று தங்கவயல் சுவர்ணா பவன் முன்பாக தர்ணா போராட்டம் நடத்தினார்கள். இதையடுத்து சுரங்க நிறுவனத்தாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த முன்னேற்றமும் இல்லை. இதனால் அங்கு வந்த காவல்துறையினர் கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கை காரணமாக கூட்டத்தை கலைத்தனர். டிசி பார்த்துட்டு வந்த உடனே நாங்கள் இந்த ஊர் எம்எல்ஏவை பார்த்தோம், அவங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்தோம், அவங்க இது வரைக்கும் எங்களுக்கு ஆன்சர் பண்ணலை. அதே போல் கேஜிஎஃப் ஹாஸ்பிட்டல் அந்த பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டலுக்கு எம்பி வந்தார், அவரை போயிட்டு நானே மிஸ்டர் பார்த்திபன் எல்லாரும் போயிட்டு ஒர்க்கர்ஸ் எல்லாம் போய் பார்த்தோம். அவர் அப்ளிகேஷன் எல்லாம் வாங்கிட்டு நான் கன்சிடர் பண்ணுறேன், நான் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னார். இது வரைக்கும் ஆன்சர் இல்லை. இப்போ எங்களுக்கு பேமெண்ட்டும் இல்லை வேலையும் இல்லைன்னு சொன்னால் இந்த கொரோனா டைமில் நாங்கள் எங்கே போகும்? இப்போ நாங்கள்லாம் பிஜிஎம்எல் எம்ப்ளாய், எங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆனால் நாங்களே நிற்கிறோம்னு சொல்கிறோம். செட்டில்மெண்ட்டும் இல்லை, பேமெண்ட்டும் இல்லை, வேலையும் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் எங்கே போகிறது? ஆகையினால தயவுசெய்து நீங்கள் கொடுக்கணுன்னே ஒரு 2 ஹவர் காத்து நின்ற பிறகு அப்புறமா எஸ்ஐ எல்லாம் வந்தார். எஸ்ஐ வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட பேசினார், பேசிவிட்டு அவர் கூட்டின்னு வந்தார். ஓஎஸ்டி வந்தார், சிஎஸ்ஓ வந்தார். அவர் ஓஎஸ்டி சொல்கிறார், எனக்கு எதுவுமே தெரியாது, இவங்க வந்து சொல்லாமல் கொள்ளாமல் நிற்க வச்சுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அது வந்து சரியில்லை. நாங்கள் சொன்னால் இல்லை சார், அதுதான் உண்மை. இன்றைக்கி யாருக்கும் எதுவும் சொல்லாமல் நாங்கள் யாருக்கிட்ட ஹேண்டோவர் பண்ணுறது, டேக் ஓவர் ஹேண்டோவர் இல்லை. அப்படி இல்லாமல் திடீர்னு வந்து விடிய காலம் வந்து 5:30 வந்து நிற்கிறான், நான் தான் டியூட்டிக்கு வந்துக்கிறேன், நீங்கள் போக மாட்டேன். சூப்பர்வைசர் தானே சொல்லணும், ஒரு ஆஃபீஸர் தானே எங்களுக்கு வேறு கம்பெனி வந்து நீங்கள் போகணும்னு சொல்லணும், அது கூட இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்களுக்கு ஆன்சர் பண்ணோம் சார், நீங்கள் எங்களுக்கு வேலை கொடுக்கணுன்னா அவர் என்னன்றாரு, நான் பிஜிஎம்எல் தொழிலாளிக்கு தான் நான் வேலை கொடுத்துக்கிறேன், அந்த பசங்களுக்கு தானே வேலை கொடுத்துக்கிறேன், நான் தான் அவங்களுக்கு யாருக்கும் புறக்கணிக்கல, எங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகிற வரைக்கும் எங்களுக்கு வேலை கொடுங்க, எங்கள் பேமெண்ட்டை கொடுங்க, அதுக்காக வந்துக்கிறோம், நீங்கள் லாக்டவுன் இருக்கிற நேரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துக்கிறதே தப்பு அப்படின்னு அவர் வேறு வழி திசை திருப்புறார், இது தவறான வழி அப்படின்னு கேட்டிருக்கோம், அவருக்கு சொல்லிக்கிறோம். சரி, எங்கள் மாதிரி 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள நீங்கள் இல்லீகலாக வேலைக்கு வச்சுருக்கிறீங்க, அது மட்டும் நியாயமா? நாங்கள் நின்றுக்கிறோம், அந்த மாதிரி அவங்களே நிற்க வச்சுருக்கணும் வேலையிலேருந்து. அதுக்கு ஒரு சிலர் எதிர்ப்பு, அவங்க உள்ள ஆஃபீஸ் இருக்க அட்டன்ட் ஆகிறவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போது இது கரெக்டாக சார்னு அவரே கேட்டோம். அப்போ அவர் என்ன சொன்னார், எனக்கு 1 வாரம் டைம் கொடுங்க கேட்டிருக்காரு, நாங்களும் கேட்டிருக்கோம். இந்த 1 வாரம் டைம் கொடுத்து நாங்கள் வந்து உங்களை 2 பேர் 3 பேர் மட்டும் மீட் பண்ணுறோம், ஏன்னா இது கொரோனா லாக்டவுன் இருக்குது, அதனால் நாங்கள்